பெஸ்ட்டான ஒரு ஃபர்னிச்சர் ஷாப் இருக்குது அப்படின்னு சொன்னால் நல்ல ட்ரெடிஷ்னலான உட்டன் ஐட்டம்ஸ் வாங்கணும்னா எங்கே வாங்கணும்? கார்த்திக் ஃபர்னிச்சர் டீனரில் வாங்கலாம் சார், அது நல்ல குவாலிட்டி இருக்குது, எல்லாமே இருக்குது. யார் டு லுக் இட் அவுட்? கார்த்திக் ஃபர்னிச்சர். கார்த்திக் ஃபர்னிச்சர் போங்க, நல்லா வெரைட்டிஸ்லாம் இருக்கும். டி நகர். ஆமாம், மாடல்ஸ்லாம் நிறைய மாடல்ஸ் வச்சுருப்பாங்க, உங்களுக்கு ரேட்டும் ரீசனபிளாக இருக்கும். மூணு தலைமுறையாக நம்ம நடத்திக்கிட்டு இருக்கிறோம். இந்த திவானும் இந்த மேட்ரஸும் உங்களுக்கு இப்போ இந்த 100 நாள் ஆஃபரில் 5000 ரூபீஸ் நம்ம பண்ணித்தரோம். 5000 ரூபீஸ் 5 சீட்டர் சோஃபா செட்டு உங்களுக்கு 12500 ரூபாயிலிருந்து ஸ்டார்டிங்னு. 5000 ரூபீஸ் 2 சிங்கிள் சீட்டர் 6.5 8 இன்ச்சி ஸ்ப்ரிங் மேட்ரஸ் குயின் சைஸ் கட்டிலும் 15000 ரூபாய்க்கு நம்ம தரோம். சின்ன ஒரு பிளேடு கொடுங்க. கம்ப்ளீட்டாக இது வந்து ஈபி சீட்டு. இது மாதிரி சீட்டு உள்ளே வச்சு ஏமாற்றி கொடுக்குறாங்க. இது பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் வந்து தேக்க மரத்துலேயே நம்ம பண்ணுறோம். தேக்க மரம்னா உடனே பர்மா தேக்கு, கானா தேக்குன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் கிடையாதுங்க. நீங்கள் இப்போ சாதாரண கட்டில் வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி 1/2 இன்ச் பிளேவுடு தான் போட்டு கொடுப்பாங்க. அதை வந்து ரிப்பேர் பண்ணி கொஞ்சம் ஒட்டை வச்சு கொடுக்கறது, கொஞ்சம் ஆணி பேஸ்ட் போடுறது, இந்த வேலையே இருக்காது. ரீப்ளேஸ்மெண்ட்டு 1 இயரில் என்ன ஒரு ப்ராப்ளம் ஆனாலும் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி கொடுத்துருவோம். இது வந்து உங்களுக்கு 15 வருஷத்துக்கு கேரண்டி உண்டுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது விக்னேஷ் தமிழா, நான் உங்கள் விக்னேஷ். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா சென்னையில் டி நகரில் ஒரு ஃபர்னிச்சர் ஷாப்புக்கு வந்திருக்கோம். ஸோ ட்ரெடிஷ்னலான ஃபர்னிச்சர் எங்கே கிடைக்கும் அப்படின்னு கேட்கும்போது நிறைய பேர் சஜஸ்ட் பண்ண இடம் எதுன்னா கார்த்திக் ஃபர்னிச்சர் தான். இந்த கார்த்திக் ஃபர்னிச்சர் எங்கே இருக்குன்னா டி நகரில் துக்காராம் 3rd ஸ்ட்ரீட் அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் தான் இருக்குது. இந்த துக்காராம் 3rd ஸ்ட்ரீட்டுங்கிறது ரங்கநாதன் ஸ்ட்ரீட் எல்லாருக்கும் தெரிஞ்சிருந்துருக்கும், அதுக்கு அப்படியே பேரலல் ரோடு தான் அது. ஸோ இந்த ஏரியா பூராமே இவங்களோட குடோனாக தான் இருக்குது. நீங்கள் வரும்போதே பார்த்துருந்துருப்பீங்க, ஸ்ட்ரீட் பூரா இவங்க ஃபர்னிச்சர்ஸ் தான் அடுக்கி வச்சுருக்காங்க. மோர் தென் ஒரு 4-5 வண்டிக்கிட்ட எப்பயுமே உங்ககிட்ட இருந்துகிட்டே இருக்கு. டெலிவரிஸ் வந்து கண்டினியூஸாக போய்கிட்டே இருக்குது. ஏன்னா அவ்வளோ ஒரு ட்ரெடிஷ்னலான கடைனா அவ்வளோ டெலிவரி இருக்கிறது ஆச்சரியம் இல்லை இல்லையா? ஸோ உள்ள என்ன மாதிரியான வெரைட்டியான ஃபர்னிச்சர்லாம் கிடைக்குதுங்கிறத நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வணக்கங்க. சென்னையில் ரொம்ப ட்ரெடிஷ்னலான பழமையான ஃபர்னிச்சர் ஷாப் எதுன்னு கேட்கும்போது நிறைய பேர் உங்கள் கடையை தான் சொன்னாங்க. ஆமாங்கண்ணே, நம்ம கடை வந்து பார்த்தீங்கன்னா 3 தலைமுறையாக நம்ம நடத்திக்கிட்டு இருக்கிறோம். ஓகே. அதாவது தாத்தா, தாத்தாக்கு அப்புறம் அப்பா, இப்போ நானே, இப்போ என் பசங்களும் எடுத்து நடத்துறதுல இருக்கிறாங்க. நாங்கள் வந்து இந்த டி நகர், இந்த சைதாப்பேட்டை, இது புதுசான கடை. நம்மளது பார்த்தீங்கன்னா நம்ம டி நகரில் மேட்லி சப்பேக்கிட்ட சில பேருக்கெல்லாம் தெரியும், பெருமாள் சன்ஸ்ன்ட்டு நாங்கள் இருக்கிறோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா கார்த்திக் ஃபர்னிச்சர் நம்ம கடையோட நேம். பார்த்திங்கன்னா ஒரு 50 வருஷம் அடுத்த இதில் இயரில் 23 வந்துச்சுன்னா நம்மளது 50 வருஷம் கம்ப்ளீட்டாக பூர்த்தி ஆகுது. அதாவது நம்மளோட குடோன் டி நகரில் இருக்குது. டி நகரில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாம்பழம் ரயில்வே ஸ்டேஷன் இறங்குனீங்கன்னா ரங்கநாதன் தெருவுக்கு பேரல் ரோடு நடேசன் ஸ்ட்ரீட்டு, அதில் வந்து துக்காராம் 3rd தெரு கார்த்திக் ஃபர்னிச்சர்னு இருக்குது. அதே மாதிரி இப்போ இது புதுசாக இங்கே இந்த கடை நாங்கள் ஓப்பன் பண்ணியிருக்கிறோம். இது வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சைதாப்பேட்டை, இங்கே சைதாப்பேட்டை ரயில்வே ஸ்டேஷன் இறங்கி வந்தீங்கனாலும் சரி, இல்லை சைதாப்பேட்டை மப்சல் பஸ் ஸ்டாண்டு வந்தீங்கனாலும் சரி, ரயில்வே பார்டர் 2nd ஸ்ட்ரீட்டு காவேரி நகர், அப்பா நகர்னு மோஸ்ட்லி கேட்டிங்கனாவே சொல்லிடுவாங்க. இது வந்து அரங்கநாதன் சப்வே இங்கே பக்கத்தில் இருக்குது. அதுலேருந்து கொஞ்சம் ஜஸ்ட் வாக்கப்பர் டிஸ்டன்ஸ் தான். உங்களுக்கு அந்த மேப்லேயே நாங்கள் அதை காமிச்சிருவேன், சரிங்களா? இப்போ வாங்க நம்ம பொருள்களை பார்ப்போம். அதாவது நாங்கள் ஸ்டார்டிங்கில் வந்து நம்மளே ஓன் மேனுஃபேக்சரிங் பண்ணி எல்லாத்துக்கும் கடைங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தோம்னு. இப்போ இந்த கொரோனா பீரியடு இந்த மாதிரி இது ஆனதுனால நம்மளே வந்து ரீட்டெயிலா அப்படின்ற முடிவு பண்ணி அதை ஆரம்பித்தோம். அது நல்லா போயிட்டு இருக்குது, சரிங்களா? அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் மோஸ்ட்லி வந்து மரத்திலான பொருட்கள் தான் செஞ்சு கொடுத்துட்டு இருக்கிறோம். அதாவது நாங்கள் வந்து சோஃபா செட்டு, கட்லு, டைனிங் டேபிள், திவான், டீபாய், இது இல்லாமல் ட்ரெஸ்ஸிங் டேபிள். இப்போ வந்து நாங்கள் இந்த புது கடையில் வந்து என்ன பண்ணியிருக்கிறோம்னா ஸ்டீல் பீரோ, கட்லுக்கு வேணுங்கிற மேட்ரஸ், அதுவும் நம்ம ஹோல்சேலாக பண்ணிகிட்டு இருக்கிறோம். இப்போ வெளியில் விசாரிச்சுட்டு கூட நீங்கள் வந்து கேட்கலாம். நான் உங்களுக்கு அந்த ரேட்டோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு ஒன்றுனா சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சோஃபா செட்டு, நம்ம சொல்கிறது அதான் 5 சீட்டர் சோஃபா செட்டு உங்களுக்கு 12500 ரூபாயிலிருந்து ஸ்டார்டிங்னு. 12500?
ஆமாங்கண்ணே, குஷன் இல்லாமல் நல்லா புரிஞ்சுக்கோங்க, குஷன் இல்லாமல் 12,500. சில பேர் வந்து எனக்கு இந்த ரெண்டு சிங்கிள் சீட்டர் ஒண்டி கொடுங்கன்னு கேட்பாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா 5,000 ரூபீஸ் ரெண்டு சிங்கிள் சீட்டர். ஆனால் நீங்கள் அப்படி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ் தான். ஏன்னா இந்த ஃபுல் செட்டு 12,500 ரூபாய், த்ரீ சீட்டர் ஒண்டி நீங்கள் எடுத்தீங்கன்னா 8,500 ரூபாய், ரெண்டு சிங்கிள் ஒண்டி எடுத்தீங்கன்னா 5,000 ரூபீஸ். இப்படி நீங்கள் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேட்டு அதிகமாக போகும். ஆனால் நீங்கள் ஃபுல் செட்டாக எடுத்துக்கிட்டீங்கன்னா 12,500 ரூபாய் தான். மோல்டட் குஷன், இந்த மாதிரி ஜிப்பு வச்ச குஷன் உங்களுக்கு கொடுத்து அது ஒரு காம்போ ஆஃபரில் நம்ம பண்ணுறோம். அதாவது அந்த சோஃபா செட்டு 5 சீட்டரு, இந்த மோல்டர் குஷனும் இந்த டீப்பாயும் சேர்ந்து 20,000 ரூபீஸ்க்கு நம்ம தரணும்னே. இது வந்து ஒரு காம்போ ஆஃபர் சரிங்களா. அதே மாதிரி 6.5x5 8-inch ஸ்பிரிங் மேட்ரஸ் குயின் சைஸ் கட்டிலும் 15,000 ரூபாய்க்கு நம்ம தரோம். இது வந்து காம்போ ஆஃபர், இது வந்து 100 நாளைக்கு. அதுவும் இல்லாமல் உங்கள் சேனல் நீங்கள் கேட்டனால இதை நாங்கள் ப்ரொமோட் பண்ணியிருக்கிறோம் இங்கே சரிங்களா. இது சோஃபா செட்டு அதே மாதிரி 20,000க்கு நம்ம தரோம். கல்யாண சீர் வரிசைன்னு ஒன்று போட்டிருக்கிறோம். சோஃபா செட்டு ஃபுல் செட்டும் கட்டில் குயின் சைஸ் கட்டில் ஸ்பிரிங் மேட்ரஸ் ஸ்டீல் பீரோ ஒரு டீப்பாய் டைனிங் டேபிள் 4 சேரோட சேர்த்து உங்களுக்கு 60,000 ரூபாய்க்கு இன்க்ளூடிங் டெலிவரி சென்னையில். சென்னைக்குள்ளார வந்து டெலிவரி வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். மினிமம் சார்ஜ் ஆனால் நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்குலாம் அதிகமாக இருக்காது, நம்ம கம்மியாகவே நம்ம பண்ணி கொடுக்குறோம். இது வந்து 6x5 குயின் சைஸ் கட்டில்னு சொல்லுவாங்கண்ணே. இதுதான் இன்றைக்கி தமிழ்நாடு ஃபுல்லாக சூப்பர் ஸ்டார் மாதிரி வளம் வந்துட்டு இருக்கிறது. மற்ற கடைகளில் வந்து இதை பாருங்கள், இந்த மாதிரி பிளேவுட் போட்ட கட்டில் 6,000, 8,000, 10,000, 15,000 விற்பாங்க சரிங்களா. ஆனால் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா மரத்துலேயே, இதில் எந்த இடத்துலையுமே சரி பிளேவுடுன்னு வராது, ஒரே ஒரு இடத்த தவிர்த்து. என்னென்னா இது வந்து படுக்கிற இடம், இந்த இதில் ஒண்டி தான் உங்களுக்கு பிளேவுடு வரும். அதுவும் ஏன் நாங்கள் பிளேவுடு போட்டோம்னா, சென்னையில் இருக்கிற இடங்கள்லாம் கொஞ்சம் குறுகலான இடமா இருக்கிறனால மாடிப்படி இந்த மாதிரி ஏற்றி மேலே ரொட்டேஷன் பண்ண முடியாது. அதுக்காக இதை வந்து ஈஸியாக பிரிக்கலாம். இதே பலகை போட்டோம்னா பலகையை வந்து பிரிக்க முடியாது. அதற்காக தான் நாங்கள் வந்து இந்த பிளேவுடு போட்டு நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம். இதில் இன்னொன்று என்னன்னு இந்த பிளேவுடு வந்து சாதாரண 1/2-inch பிளேவுடு கிடையாது. இந்த பாருங்க, நீங்கள் இப்போ சாதாரண கட்டில் வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி 1/2-inch பிளேவுடு தான் போட்டு கொடுப்பாங்க. நம்மளது பார்த்தீங்கன்னா 3/4 பிளேவுடு போட்டு கொடுப்போங்கண்ணே. இதில் ஆமாம், 3/4 அதாவது 18mm சொல்லுவாங்க, அந்த 18mm உள்ள பிளேவுடு தான் நம்ம போட்டு கொடுக்குறோம். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா 2x2 சட்டம் தான் நம்ம போட்டு கொடுப்போம் சரிங்களா. பார் 2x5, நீங்கள் கை வச்சு பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் இது 5 inch வரும் இந்த பார். இது வந்து 2 inch வரும் இந்த இது இதுதான் போட்டு கொடுப்போம். மேலே 3/4 பிளேவுடு தான் போட்டுக்கோம். இதோட மொத்த வெயிட்டு பார்த்தீங்கன்னா 200 கிலோ வருங்கண்ணே. இந்த ஒரு கட்டிலோட வெயிட்டு மட்டும் நாங்கள் வந்து இதில் பார்த்தீங்கன்னா 4 சட்டம் இங்கே போட்டு கொடுத்துருவோம். 3/4 பிளேவுடு இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் தாராளமாக ஏறி நின்று காட்டலாம். அதெல்லாம் நான் வந்து உங்கள் பழைய வீடியோவில் எங்கள் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதில் நம்ம பண்ணியிருக்கோம். இப்பவும் சொல்கிறேன் மறுபடியும் 8,500 குயின் சைஸ் கட்டில் 6x5 சரிங்களா. 6x5 எடுத்தாலும் சரி, 6.5x5 எடுத்தாலும் சரி, 6.5x5 எடுத்தாலும் 8,500 ரூபாய். இது வந்து இந்த 100 நாள் இதில் நம்ம கொடுக்குறனால நீங்கள் ஒரு 3 மாதம் கழித்து வந்து நீங்கள் அந்த வீடியோவில் நீங்கள் அப்படியான சொன்னீங்கன்னு என்ன கேட்டிங்கன்னா அப்போதைக்கு ரேட்டு ஏறி இருந்துச்சுன்னா ஒரு 500 ரூபாய் ஏறும். 6x4 உங்களுக்கு 6x4 பார்த்தீங்கன்னா 7,000 ரூபாய் வரும். 6.5x4 பார்த்தீங்கன்னா 7,500 வரும் சரிங்களா. 6x3 6,500 ரூபாய் வரும். அதில் வந்து இந்த மாதிரி டிசைனு இது எல்லாமே இருக்கும். அதுவே ஒரு நான் நம்மளோட குடோனுக்கு நான் உங்களுக்கு கூட்டு போகிறேன். அப்போ வீடியோவை முடிச்சுட்டு அங்கே உங்களுக்கு ஒவ்வொரு சைஸ் வாரியாக நான் எல்லாத்தையுமே நான் காட்டுறேன், என்னென்ன ரேட்டு நான் சொன்னேன் அப்படின்றது உங்களுக்கு நல்லா புரியணும். இது இந்த திவானும் இந்த மேட்ரஸும் உங்களுக்கு இப்போ இந்த 100 நாள் ஆஃபரில் 5,000 ரூபீஸ் நம்ம பண்ணித்தரோம். 5,000 ரூபீஸ் அது இவர் வந்து சேனலுக்கோசரம் ஸ்பெசிஃபிக்காக நம்மள்கிட்ட கேட்டனால இந்த ஆஃபரை நம்ம கொடுத்துருக்குறோம். ப்ரைஸாக இருக்கட்டும், உங்கள் குவாலிட்டியாக இருக்கட்டும், எக்ஸ்பிளைன் பண்ணிங்க சூப்பராக இருக்குது. பட் இதை தாண்டி மக்களுக்கு வாரண்டின்னு கேட்பாங்களே, ஏன்னா நீங்கள் என்னதான் 3/4-inch போட்டாலும் நம்ம மக்களுக்கு வாரண்டி கொடுத்தா தானே என்ன கொஞ்சம் கண்டிப்பாக ஸோ எந்த மாதிரி வாரண்டிலாம் கொடுக்குறீங்க? நம்மளே செய்கிறனால பொருளை மாற்றி கொடுத்துருவோம் புரியுதுங்களா. அதை வந்து ரிப்பேர் பண்ணி கொஞ்சம் ஒட்டை வச்சு கொடுக்கறது, கொஞ்சம் ஆணி பேஸ்ட் போடுறது, இந்த வேலையே இருக்காது. ரீப்ளேஸ்மெண்ட்டு 1 இயரில் என்ன ஒரு ப்ராப்ளம் ஆனாலும் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி கொடுத்துருவோம் சரிங்களா. அப்படியே உங்களுக்கு அடுத்து சரி சார் 1 இயருக்கு அப்புறம் தான் சார் எல்லாமே ப்ராப்ளம் வருது அப்படி அப்படின்னாங்கன்னா அதை வந்து கண்டிப்பாக நாங்கள் சரி பண்ணி கொடுப்போம். அதுக்கு 1 ரூபாய் பைசா வாங்க மாட்டோம்.
சரிங்களா. இப்போ இன்கேஸ் இப்போ இந்த கட்டில் சொன்னேன், கட்டிலுக்கு பின்னாடி இருக்கிற சட்டம் ஒன்று உடஞ்சி போயிடுச்சு சார், பசங்க ஏறி உடைச்சிட்டாங்க, அதெல்லாம் விட்டுடுங்க. இன்கேஸ் அது உடஞ்சி போயிடுச்சா, அந்த சட்டத்தை நான் ஃப்ரீயாக கொடுத்துருவேன். வந்து மாட்டி கொடுத்துருவார் கார்பெண்டர், அவர் வந்து போகிற செலவு மட்டும் ஒரு 150 வரும், அதை ஒண்டி நீங்கள் பண்ணி கொடுத்தீங்கன்னா போதும். அவர் பைக்லேயோ இல்லை பஸ்லேயோ எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவார். அதுக்கு நான் கேரண்டியை ஏற்றுக்கிறேன். உங்களுக்கு வேறு எது ஒரு இதுவானாலும் சரி மாற்றி கொடுத்துருவோம். வியாபாரிகள் தான் வாங்கிட்டு போய் அரியலூர், கோயம்புத்தூர், தஞ்சாவூர், இந்த சைடு எடுத்துக்கிட்டீங்கன்னா நாமக்கல், ஈரோடு, இப்படிக்கா வந்தீங்கன்னு ஒசூர், கிருஷ்ணகிரி, எல்லா இடத்துக்கும் நம்ம சப்ளை பண்றோம். சரிங்களா. இப்போது நீங்கள் உதாரணத்துக்கு ஒருத்தங்க கிருஷ்ணகிரியில் இருக்கிறாங்க அப்படின்னா, கிருஷ்ணகிரியில் இருக்கிற கடைக்காரர்கிட்ட நான் ரிக்வஸ்ட்டு கேட்டு அந்த பொருளை அங்கேருந்து மாற்றி கொடுத்துருங்க. சரிங்களா. அந்த பொருளை அங்கே நீங்கள் மாற்றி கொடுத்துருங்க. அவங்க வாங்கிட்டு போனவங்க என்கிட்ட தான். இதுக்கு நான் ஏன்னா அவங்க வீக்லி வீக்லி வந்து என்கிட்ட பொருள் எடுக்கிறவங்க, அதனால் வந்து நான் அவங்ககிட்ட நான் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி நான் அதை ரிட்டர்ன் எடுத்துருவேன். அதனால் நீங்கள் யாரும் பயப்பட தேவையில்லை. அதே மாதிரி உங்களுக்கு பொருள் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய்ன்னு ஒரு மெசேஜ் போட்டு, இன்கேஸ் சோஃபா செட் எனக்கு வேணும் சார், அதோடய ஃபோட்டோஸ் எனக்கு அனுப்புங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா போதும். அந்த சோஃபா செட்டோட மாடல்ஸ், ரேட்டு எல்லாமே நான் அனுப்பிச்சிருவேன். இது வந்து இந்த மணி 10 ஆகிடுச்சு, இப்போ கேட்கலாமா, ஐயோ நைட்டு 10 மேலே ஆகிடுச்சு, இதெல்லாம் கவலையே பட வேண்டாம். எந்த டைமிங் கேட்டிங்கனாலும் நம்ம மெசேஜ் அனுப்புறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க நம்மக்கிட்ட ஆளுங்க. அதனால் வந்து அதை பற்றி நீங்கள் கவலையே தேவையில்லை. அதே மாதிரி உங்களுக்கு எந்த ஒரு பொருள் எதில் ஒரு டவுட்னாலும் நம்மள்கிட்ட தாராளமாக நீங்கள் கேட்கலாம். இல்லை சார் நான் கட்டில் வாங்கிட்டு வந்தேன், இப்போ ஃபிட்டிங் பண்ண முடியல அப்படின்னாங்க, என்னோடய வீடியோ காலில் வந்தீங்கன்னா நானே சொல்லுவேன். அப்படி இல்லைன்னா நம்ம சேனலில் அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாங்கனாவே தெரிஞ்சிடும் கட்டில் எப்படி மாட்டுறது அப்படின்ற வீடியோ இருக்கும், அதை பார்த்து கூட அவங்க பண்ணிக்கலாம். கார்த்திக் ஃபர்னிச்சர்ன்றது நம்மளோட சேனல், சரிங்களா. அதில் நீங்கள் போட்டிங்கனாலும் போதும். அதில் எப்படி எப்படி கட்டில் மாட்டணும், எப்படி பாலிஷ் பண்ணணும் அப்படின்றது எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம இதில் இருக்குது. இது மோல்டட் குஷன். இது நீங்கள் செப்பரேட்டாக நீங்கள் வாங்கினீங்கன்னு வச்சுக்கிங்களேன், வெளியில் 9,000-9,500 இந்த மாதிரி விற்கிறாங்க. நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன், இதோட ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 7,000 நம்ம கொடுக்குறோம். மோல்டட் குஷன், இது வாசபிள், என்ன தான் பண்ணாலும் சரி உங்களுக்கு இதுவே ஆகாது. சில பேர் இதில் வந்து என்ன பண்ணுவாங்க, இபி சீட்டு போட்டு கொடுத்துருவாங்க. இந்த இபி சீட்டு குஷன் பார்த்தீங்கன்னா, இந்த இபி சீட்டு குஷனை போட்டு உங்களுக்கு கொடுப்பாங்க. இதெல்லாம் வாரண்டி கேரண்டி எதுவுமே கிடையாது. சரி நானும் ஒரு இதுவாக இருக்கிறேன் அப்படின்னு கம்மியான ரேட்டுக்கு வேணும்னு கேட்குறவங்களுக்காக நான் இதை வாங்கி வச்சுருக்கிறது. இதை மடக்கவே முடியாது, சரிங்களா. ஆனால் இந்த மோல்டட் குஷன் அப்படி கிடையாதுங்க, பக்காவாக எல்லாமே மடக்கி இது பண்ணி தர, இது பண்ணலாம், வாசபிள் பண்ணிக்கலாம். அடுத்தது பீரோ பாருங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம கடையில் இப்போதைக்கு இந்த ஸ்டீல் பீரோ தான் இப்போதைக்கு நம்ம ஆஃபர் ரேட்டில் போயிட்டு இருக்குது. இப்போ மற்ற கடைகளெல்லாம் பார்த்திங்கன்னா, இந்த கைப்பிடியே பார்த்திங்கன்னா ரொம்ப மெலிசான கைப்பிடிகள் போடுவாங்க, சரிங்களா. நம்மளது அப்படிலாம் கிடையாதுங்க, எல்லாமே வெயிட் உள்ளதாக நம்ம போட்டுக்கிட்டு இருக்கிறது. இந்த பீரோ உங்களுக்கு பார்த்திங்கன்னா 9,500 வருது ஸ்டீல் பீரோ. இதில் என்னென்னா கீழே வந்து சூட்கேஸ் பாக்ஸு டைப்பு, எல்லோரும் வந்து இங்கே ஒரு இது ஃபைல் ரேக் மாதிரி ஒன்று வச்சு கொடுப்பாங்க, அதெல்லாம் கிடையாது. இது கீழே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதே மாதிரி ரெண்டு சைடு ரெண்டு லாக்கர் உங்களுக்கு. இப்போது இதில் வந்து போஸ்ட் கார்டு இதெல்லாம் வச்சுக்கிற மாதிரி எல்லா டைப்பும், வீட்டில் வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள் வைக்க முடியாதவங்க பீரோ கண்ணாடியை பார்த்து வச்சுக்கிற மாதிரி நம்ம எல்லாமே பண்ணி கொடுத்துருக்குறது. இப்போ செப்பரேட்டாக இந்த டீப்பாய், இந்த டீப்பாய் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் வந்து மரத்தில் ஆன டீப்பாய், சும்மா சாயலாம் மேலே ஏறி நிற்கவே இது பண்ண மாட்டாங்க. இதில் நம்ம எத்தனை பேர் வேணாலும் ஏறி இதில் நிற்கலாம், அந்த அளவுக்கு இது வெயிட்டான, வெயிட்டில் தாங்கக்கூடிய பொருள். சும்மா சாதாரணமாக பிளேட்டில் கொடுத்துட்டு நான் கிஃப்ட் கொடுத்தேன் உங்களுக்கு ப்ரைஸாக தான் கொடுத்தேன்னு சொல்லுவாங்க, அப்படிலாம் கிடையாதுங்கண்ணே. இது எல்லாமே உங்களுக்கு பார்த்திங்கன்னா 2.5 போட்டு நம்ம செய்கிறது. இது கம்ப்ளீட் கீழெல்லாம் மரம் தான் வரும் உங்களுக்கு இந்த டீப்பாயில். இது 3,000 வருதுங்கண்ணே இந்த டீப்பாய் மட்டும். 1,800 நம்மகிட்ட டீப்பாய் சைஸ் இருக்குண்ணே, சைஸ் வாரியாக ஒன்று ஒன்று மாறி மாறி வருங்கண்ணே. இது 4 உள்ள டைனிங் டேபிளுங்கண்ணே. இது பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் வந்து தேக்க மரத்துலேயே நம்ம பண்ணுறோம். தேக்க மரம்னா உடனே பர்மா தேக்கு, கானா தேக்குன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் கிடையாதுங்கண்ணே. இது வந்து உங்களுக்கு 15 கேரண்டி உண்டுண்ணே. என்னென்னா நாங்கள் கம்ப்ளீட்டாக வந்து இந்த மரத்தை வந்து ட்ரீட் பண்ணி தான்
போடுறது. ஏன்னா இந்த கால் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேக்க மர கிரைண்ட்ஸே உங்களுக்கு நல்லா இதுவாக தெரியும் உங்களுக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15,500 ரூபாய்க்கு நம்ம பண்ணித்தரோம். இதில் வந்து இப்போ 15 இயர்ஸ் நம்மளோட இது கொண்டாடுறதுனால 14,000 ரூபாய்க்கு ஆஃபர் ப்ரைஸில் இந்த காம்போ இதிலெல்லாம் சேர்த்து வரும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 14,000 ரூபாய்க்கு பண்ணித்தரோம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது பேஸ் பாருங்கள், கம்ப்ளீட்டாக இங்கே இருக்குது பாருங்கள், இந்த பிரித்து வச்சுருக்கிறேன் பேஸ். இதுக்கு கீழே இருக்கிற பேஸ் வந்து இந்த மாதிரி வருங்கண்ணே. ஆமாங்கண்ணே, மேலே இருக்கிற கால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7x7 கால் போட்டு தான் நம்ம பண்ணி கொடுக்கறது. இதெல்லாம் இதோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 7 இன்ச் இருக்கும் உங்களுக்கு, சரிங்களா? இந்த பேஸில் தான் பண்ணி கொடுப்போம். அதே மாதிரி எந்த ஒரு சேக்கிங் இருக்கக்கூடாதுன்றதுக்கோசரம் சப்போர்ட்டிங் பாருங்கள், எப்படி மூணு சைட்லேயும் சப்போர்ட்டிங் கொடுத்து நம்ம பண்ணி கொடுக்கறது. அதே மாதிரி டீபாய் நம்மள்கிட்ட எப்பயுமே சரி ஸ்டாக்கு வச்சுக்கிட்டே தான் இருப்போம். ஏன்னா இப்போ அந்த காம்போ ஆஃபர் ஆரம்பித்ததுனால டீபாயும் சோஃபா செட்டு எல்லாம் காம்போவில் நம்ம ஜாஸ்தியாக போயிட்டு இருக்கிறதுனால அதுதான் நிறையா மூவிங்கில் இருக்குது நமக்கு. நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மேட்ரஸில் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நிறையா வேலைகள் நடக்கும், அந்த மாதிரி நம்மள்கிட்ட கிடையாது, சரிங்களா? என்னென்னா மேட்ரஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஃபோம் மேட்ரஸ் தான் நம்ம சப்ளை பண்ணுறது. நடுவில் வந்து உங்களுக்கு ஈபி சீட்டு இந்த தர்மாக்கோல் இந்த மாதிரி வேலைகள் நம்மக்கிட்ட கிடையாது. ஏன்னா கஷ்டப்பட்டு சம்பாரித்து பணம் கொடுத்து வாங்கி நல்லா நிம்மதியாக தூங்கணும், அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். அதனால் வந்து அந்த மேட்ரஸில் வந்து நம்ம எந்த ஒரு இதுவுமே பண்ணுறது கிடையாது யாருமே. மற்றவங்களாம் வந்து ஈபி சீட்டு உள்ளே வச்சு கொடுக்குறாங்க, அதே மாதிரி தர்மாக்கோல் நடுவில் ஒரு அட்டை வச்சு இது மாதிரிலாம் பண்ணுறாங்க. அந்த இதெல்லாம் பண்ண மாட்டோம் நம்ம, நம்மளது ப்யூராக இருக்கும். இந்த இங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நம்ம மேட்ரஸ் இது கம்ப்ளீட் வந்து ஃபோம் மேட்ரஸ். என்ன ஃபோம் மேட்ரஸ் அப்படின்னா உங்களுக்கு இந்த ஈபி சீட்டு இது மாதிரி, இது ஈபி சீட்டு, இதை வந்து மடக்க முடியாது, சரிங்களா? வளையும் தவிர நசுக்க முடியாது. ஆனால் நம்மளோட குஷன் பார்த்தீங்கன்னு மேட்ரஸ்ஸு பார்த்தீங்களா, மேட்ரஸை பாய் மாதிரி சுத்தலாம். ஆமாம், மெமரி ஃபோம் டைப்பில் அதில் விட்டோம்னா அதே டைப்பில் நமக்கு வந்துடும் உங்களுக்கு. இதுதான் வந்து நல்ல ஒரு இது குவாலிட்டிக்கான அறிகுறி. இதில் நடுவில் வந்து ஈபி சீட்டு வச்சுட்டாங்கன்னு வச்சிங்களேன், அதை நீங்கள் மறக்க முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. வாங்க இப்போ நம்ம குடோனுக்கு போவோம். குடோனில் வந்து எடுத்து உங்களுக்கு ஒவ்வொரு இதுவாக டிசைன்ஸ் இங்கே அங்கே இருக்குது, அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். மேட்ரஸ் குடோன் போகிறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல என்னென்ன ப்ராசஸ்லாம் வந்து பண்ணி, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பாலிஷ் ஒர்க்கு கம்ப்ளீட்டாக பாலிஷ் ஒர்க்கு இங்கே தான் நடக்கும், சரிங்களா? ஒன்று ஒன்று அதே மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ண பீஸு எல்லாமே இங்கே வந்துடும். இப்போ உதாரணத்துக்கு இங்கே பாருங்கள், இதில் குன்றத்தூர் இந்த மாதிரி நேம் போட்டு உங்கள் நேமை அழிக்காமல் நீங்கள் பார்த்த பொருள் இது. அதே மாதிரி அப்படி இல்லைன்னா அந்த பில் நம்பரை எழுதி வச்சுருவாங்க. பில் நம்பர், ஆமாம், ஓகே. இதை எழுதி வச்சுருவாங்க, அதை உங்களுக்கு அந்த பீஸு தான் உங்களுக்கு உங்கள் வீட்டுக்கு வரும். அங்கே வந்துட்டு ஒரு கோட் பாலிஷ் பண்ணி கொடுக்கும்போது அந்த நேம் எல்லாம் அழித்து கொடுத்துருவாங்க. ஒன்று என்ன பார்த்தீங்கன்னா இப்போ கேபிஎன்ற இதுக்கெல்லாம் நீங்கள் இங்கே அங்கே புக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே வந்து இந்த மாதிரி கவர் சுற்றிடுவாங்க, இந்த மாதிரி பேக்கிங் பண்ணி பக்காவாக சுற்றி உங்களுக்கு அதில் வந்து அந்த நேமை எழுதுவாங்க. எந்த ஊர் போகுது, எந்த ஊருக்காரங்க எடுத்துருக்காங்க, அவங்களோட நேமு அவங்களோட பில் நம்பரை எழுதிடுவாங்க. எழுதி இந்த மாதிரி இது மாதிரி வேனில் நம்மள்கிட்ட ஒரு 4-5 வேன் இருக்குது, அதெல்லாம் பேக்கிங் போட்டு உங்களுக்கு கேபிஎன் சர்வீஸில், அதாவது சில குறிப்பிட்ட குட்கிராமமாக இருந்ததுன்னா அதெல்லாம் வந்து சில இதில் இருக்காது. அதனால் வந்து அதுக்கு வந்து எம்எஸ் இந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட்டில் நாங்கள் மாற்றி மாற்றி எல்லாம் எடுத்துகிட்டு போய் போடுவாங்க. அது அதுக்கு அவங்க கம்பெனிலேருந்தே வண்டி அனுப்பிச்சிருவாங்க, அவங்க வண்டி தான் இது எல்லாமே ஏற்றுறது. கம்பெனி அவங்கள ஏற்றி பக்காவாக பேக் பண்ணியிருக்கிறாங்க பார்த்தீங்களா, இந்த மாதிரி கவர் சுற்றி ரோப் சுற்றி எல்லாமே போட்டு உங்களுக்கு பில் வந்துடும். இந்த மாதிரி 4 போல்டு அந்த கவருக்குள்ளேயே வச்சு நாங்கள் சுற்றிடுவோம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து சாதாரண போல்டு தான் போடுவாங்க. நம்ம வந்து காரைக்குடி செட்டிநாடு டைப்பான போல்டு தான் இந்த கட்டிலுங்களுக்கு யூஸ் பண்ணுறது. மற்றவங்க மாதிரி சின்ன போல்டு தான் யூஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் 2 சேக்கிங் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே இதுவாகிடும். ஆனால் இது வந்து அப்படி கிடையாது. இதெல்லாம் வந்து 50 வருஷத்துக்கு முன்னாடி கண்டுபிடிக்கப்பட்ட போல்டுங்க. இது தான் அந்த காலத்துலலாம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதே போல்டு இது வந்து 6 இன்ச் சைஸு. இதில் வந்து பாகுபலிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 இன்ச் சைஸ் நாங்கள் போல்டு போட்டு அனுப்பிச்சி வச்சுருவோம். அந்த போல்டை ஃபெசிஃபிக் அந்த கவர்லேயே ரோப்லேயே நாங்கள் சுற்றி வச்சுருப்போம். அதை நீங்கள் எடுத்துக்கலாம். இன்கேஸ் அங்கே வந்து அவங்க மாட்ட முடியல தெரியல அப்படின்னா அதுக்கும் நாங்கள் கைடு பண்ணுறோம். வீடியோஸ் நம்மளதில் இருக்குது, அந்த உங்களை லிங்க் உங்களுக்கு அனுப்பிச்சி வைக்கிறேன். பாலிஷ் பண்ணி எல்லா சைட்லையுமே உங்களுக்கு பாலிஷ் பண்ணி அனுப்பிச்சிடுவோம்.
அதே பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மரத்துக்கு வந்து ட்ரீட் பண்ணி தான் அனுப்பிச்சு விடுவோம். ஆமாம், ட்ரீட் பண்ணுறதுன்னா பூச்சி வண்டு இது மாதிரி பிடிக்காம இருக்கணும். என்னென்னா இந்த மரம் என்ன மரம்ன்றது பார்த்தீங்கன்னா பூவரச மரம், மற்றவங்கள மாதிரி தேக்க மரம் கானா தேக்கு இந்த இதெல்லாம் கிடையாதுங்கண்ணே. இது கம்ப்ளீட் வந்து பூவரச மரம். இது ஏன் நாங்கள் பாலிஷ் பண்ணாமல் வச்சுருக்கிறோம்னா, நீங்கள் வந்து பார்த்து இதை செலக்ட் பண்ண பிறகுதான் நாங்கள் பாலிஷ் ப்ராசஸே ஆரம்பிப்போம். அதனால தான் வந்து இதை நாங்கள் பாலிஷ் பண்ணாமல் வச்சுருப்போம். மொதல் வந்து நீங்கள் பார்த்து அதை நேம் எழுதிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நினைக்காதீங்க. 15,000 ரூபாய் தான் கட்டில், கிங் சைஸ். கிங் சைஸ் 15,000. ஆமாம், நீங்கள் அதில் வந்து 6 எடுத்தாலும் சரி, 6.5 எடுத்தாலும் சரி, 6.5 எடுத்தாலும் சரி, உங்களுக்கு அதே ரேட்டுக்கு தான் நாங்கள் கொடுக்குறோம். மற்றவங்கலாம் வந்து வேறு வேறு ரேட்டு ஒவ்வொரு சைஸுக்கு மாற்றுவாங்க, அது கிடையாது. இந்த இதில் வந்து வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 6.5 எடுத்து 6.5 எடுத்தால் கூட சரி, 15,000 ரூபாய் தான் வரும் உங்களுக்கு. இதில் நிறையா வெரைட்டிஸ் இருக்குது, மயில் மாடல் இருக்குது, எல்லாமே நீங்கள் அந்த இதில் பார்க்கலாம். இப்போ 6.5 இருக்கிற மாடல் இதில் பண்ணி தரலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது பண்ணி தரலாம். அதே மாதிரி 6.5 இருக்கிற மாடல் எனக்கு 6.5 பண்ணி கொடுங்கன்னு சொன்னீங்கனாலும் அதுவும் நம்ம பண்ணி தரலாம். ஆனால் எல்லாமே கொஞ்சம் டைமிங் எடுத்து தான் நாங்கள் பண்ணுவோம். ஒரு 3-4 days டைமிங் ஆகும். மேரேஜின்னா நீங்கள் எங்களுக்கு முன்கூட்டியே நீங்கள் சொன்னீங்கன்னா தான் அதுக்கேற்ற மாதிரி நாங்களும் ப்ரிப்பேர் ஆகி பண்ணி கொடுப்போம். இல்லைங்க, எனக்கு நாளை ஒருத்தருங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு வாரத்தில் மேரேஜ் வச்சுட்டு எனக்கு இன்றைக்கே எனக்கு வந்து ஆகணும், எனக்கு கொஞ்சம் சீக்கிரம் மாப்பிள்ளை வீட்டில் கேட்குறாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, அர்ஜென்ட் பண்ணிங்கன்னா நாங்கள் எதுவும் பண்ண முடியாது. நாங்கள் எங்களோட ப்ராசஸில் எந்த ஒரு காம்ப்ரமைஸ்மெண்ட்டும் ஆகல, குவாலிட்டி ஆகட்டும் எதுவாக இருக்கட்டும், விலை கம்மியாக இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் கம்மியாக பண்ணி கொடுத்துருவாங்க, விலை கம்மி பண்ணிட்டோம் அப்படின்னு நினைக்காதீங்க. எல்லாத்துக்கும் அதே இது என்ன செய்கிறோமோ அதே தான் உங்களுக்கு நாங்கள் செஞ்சு கொடுப்போம். ஒன்று, நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி நாங்கள்லாம் வந்து மதுரை சைடு, அங்கே தான் வந்து இந்த பூவரச மரம் நிறையா வளரும் சரிங்களா. அதுதான் எடுத்து வந்து நாங்கள் இங்கே செஞ்சு தேக்க மரமோ இது விளங்க. இதுக்கு இன்னொரு பேர் ஆனால் இருக்குது எங்கள் ஊர் சைடில், என்ன சொல்லுவாங்க, நாட்டு தேக்குன்னு சொல்லுவாங்க. அதுதான் இந்த மரத்தோட பேர், நாட்டு தேக்கு தான் நாங்கள் எல்லாத்துக்கும் போடுறது. சோஃபா செட்டுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா, சோஃபா செட்டு ஒரு பாலிஷ் பண்ணுறாரு பார்த்தீங்களா, இது பாருங்கள். இது எல்லாமே வந்து உங்களுக்கு 5x5 லெக்கு, இது எல்லாமே இது பாகுபலி சோஃபா செட்டுன்னு பேர். இது பாருங்கள், உங்களுக்கு எல்லாமே 4 ஸ்டிக்கி வரும், எல்லாமே ஃப்ளவர்ஸு எலிஃபேண்ட்டு இந்த மாதிரி மாடலில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நம்மக்கிட்ட சரிங்களா. இதெல்லாம் வந்து இந்த கை கிணம் பார்த்திங்கன்னா 5 inches வரும், எல்லாம் சும்மா 2 inches போட்டிருப்பாங்க. இதெல்லாம் பாருங்கள் கை கிணம் பார்த்திங்கனாவே உங்களுக்கு அதே மாதிரி சைடு சப்போர்ட்டிங்கு இந்த மாதிரி 3 sides வரும், அது சைடில் 3 இது வரும், கிராஜ் வச்சு எல்லாமே கொடுக்கறது உங்களுக்கு. அதே மாதிரி மேலே வந்து சின்ன சட்டம் தானே, இது உடஞ்சிருமா அப்படின்னு பயப்படவே தேவையில்லை. இதில் தாராளம் நான் பாருங்க, நான் ஒரு ஆள் இல்லை, எல்லாமே ஏறி நிக்கலாம் தாராளமாக, அதில் ஒண்ணுமே ஆகாது. அதே மாதிரி இந்த கைப்பிடியில் பார்த்தீங்கன்னா இதுலேயும் ஏறி நிக்கலாம் தாராளமாக, இது ஒன்றுமே ஆகாது. சில பேர் பயப்படுவாங்க கை வைக்கிறதுக்கே இவ்வளோ மெலிசாக இருக்குது அப்படின்ட்டு, நம்ம அப்படி போடுறது கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உங்களுக்கு இது உடையாத அளவுக்கு பண்ணி கொடுக்குறோம். இங்கே வாப்பா நீ வந்து ஏறுப்பா, அவரு இப்போ நானே வந்து 90 kilos இருப்பேன், அவரு இருக்கிறாரு, நாங்கள் 4 2 பேருமே ஏறி நிற்கிறோம் பாருங்கள் சரிங்களா. இந்த மாதிரி உடையிற பொருளே நம்ம கொடுக்குறதுல அதான் நம்மளோட ஸ்பெசிஃபிக்காக நம்ம செஞ்சு கொடுக்குற பொருள். இதெல்லாம் நம்ம வந்து ஓன் மேனுஃபேக்சரிங்லேயே நம்ம பண்ணி கொடுக்குறதுனால இதுக்கு எந்த ஒரு டேமேஜோ எது ஒன்று ஆனாலும் நம்ம ரீஃபேஸ் பண்ணி கொடுத்துருவோம்ண்ணே. ஆமாம், இது வந்து நம்மளோட மேட்ரஸ் குடோனுங்கண்ணே. இது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ப்ரிங் மேட்ரஸ், ஃபோம் மேட்ரஸ் இந்த குடோனு, உங்களுக்கு ஃபுல் ஃபோம் இருக்கிறது அடுத்த குடோன் இருக்குது. அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இபி சீட்டு தர்மாக்கோல் வச்சு ஏமாற்றுவாங்க அப்படின்றது, அந்த இதை எப்படின்றத நான் காட்டுறேன். இந்த மேட்ரஸ்ஸு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த மேட்ரஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபோம் மேட்ரஸ்ன்னு எல்லாம் சொல்லுவாங்க, இது வந்து ஃபோம் மேட்ரஸ் இல்லைன்றது நான் சொல்லுவேன் சரிங்களா. ஏன்னு கேளுங்களேன், இப்போ நான் சின்ன ஒரு பிளேடு கொடுங்க, பாருங்கள் கிழிச்சே காட்டுறேன், இதுக்குள்ளார என்ன இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள். கம்ப்ளீட்டாக இது வந்து இபி சீட்டு,
ஓ இது இது வந்து ஃபோம் கிடையாது ஃபோம் கிடையாது ஓ இந்த இது வந்து ஃபோம் கிடையாது இந்த லேயர் இருக்கிறது வந்து இபி சீட்டுன்னு சொல்லிக்கலாம் ஆமா இதுதான் இபி சீட்டு போட்டு ஏமாத்துற வேலை இங்க வந்து சென்னையில முக்காவாசி கடையில வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரி சீட்டு உள்ள வச்சு ஏமாத்தி கொடுக்குறாங்க சரிங்களா இதுவே வந்து நம்மளோட மேட்ரஸை பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஃபோம் ஒரு உதாரணத்துக்கு இந்த நான் பழைய வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கையை வச்சு இப்படி மடக்கிலாம் காமிச்சேன் அதுக்காக சில பேர் என்ன பண்ணிட்டாங்க இந்த மாதிரி ஈபி தர்மாகோல் போட்டுட்டு இருந்தாங்க தர்மாகோல் உடையுதுன்றதுனால இது உடையாது வளைய தான் செய்யும் என்ன பண்ணுவாங்க சில பேர் இப்படி வளைச்சிலாம் காட்டுவாங்க சரிங்களா ஆனால் இப்படி தான் வளைக்க முடியும் தவிர நம்ம இது மடக்கணும் பார்த்தீங்களா அது பாருங்கள் சரிங்களா நல்லா பார்த்துக்கோங்க வீடியோவில் வந்து எதுவும் கிராஃபிக்ஸ் எதுவும் வேலை நம்ம பண்ணலை சரிங்களா இந்த மாதிரி மடக்க முடியுமா ஆனால் அந்த இபி சீட் இருந்தால் அது மடக்க முடியாது அது நார்மலுக்கு வந்துடும் அவ்வளோதான் தெரியுதுங்களா ஆனால் இதில் வந்து இந்த மாதிரி மடக்கவே முடியாது நீங்கள் அதை வச்சே நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம் அவங்க உண்மையை சொல்கிறாங்களா பொய் சொல்கிறாங்களா அப்படின்ட்டு நான் இது சொல்கிறது வந்து ஃபோம் மேட்ரஸில் ஒண்டி தான் ஆனால் காயர் மேட்ரஸ்லேயும் மடக்க முடியாது தான் ஏன்னா காயர் வந்து நல்லா திக்காக கனமாக இருக்கும் அதனால் வந்து அது மடக்க முடியாது இந்த மாதிரி எனக்கு இதே மேட்ரஸ் எனக்கு போதும் குயின் சைஸ் கட்டில் கொடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா 10,000 ரூபாய்க்கு நான் தரேன் இந்த மேட்ரஸ் போட்டு இந்த 6.5 நான் சொல்றது 6.5 குயின் சைஸ் மேட்ரஸ் இந்த மேட்ரஸ் எனக்கு போட்டு கொடுங்க இந்த மேட்ரஸ் போட்டு கொடுத்தா நான் 10,000 ரூபாய்க்கு நான் தரேன் ஆனால் அதே இந்த மேட்ரஸ் நாங்கள் போட்டு உங்களுக்கு கொடுத்தோம்னா 12,000 ரூபாய் ஆஃபர் ப்ரைஸ் சரிங்களா இந்த மேட்ரஸ் செப்பரேட்டாக நீங்கள் வாங்கினீங்கன்னா 5,500 ரூபாய் இப்போது அந்த கட்டில் வந்து 8,500 ரூபாய் உங்களுக்கு கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா 14,000 ரூபாய் வரும் ஆனால் நாங்கள் வந்து உங்களுக்கு இந்த ரேட்டுக்கு நாங்கள் பண்ணி கொடுப்போம் சரிங்களா அதுவும் உங்கள் சேனலை சொல்லி வந்தாங்கன்னு வச்சுக்கிங்களேன் இங்கே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாங்கன்னா 500 ரூபாய் டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுப்போம் கண்டிப்பாக சரிங்களா ஆனால் டெலிவரி சார்ஜ் எல்லாமே உண்டுங்கண்ணே சில பேர் வந்து இல்லைங்க டெலிவரிக்கும் தனியாக கேட்குறீங்கன்னு அப்படி கேட்குறாங்க டெலிவரி வந்து என்னோட இது கிடையாது அவங்கவுங்க தனித்தனியாக வண்டி வேன் வச்சுருக்கிறாங்க நீங்கள் பார்க்குறீங்க இங்கே எத்தனை இந்த தெரு சின்ன தெரு தான் அதனால் வந்து ஒரு நாளைக்கு 6-7 வண்டி வந்து லோடிங் ஏற்றிக்கிட்டே இருப்பாங்க அவங்க எந்தெந்த இடத்துக்கு போகணுமோ அவங்களே பிரிச்சுப்பானுங்க பில்லு அவங்க பிரித்து கொண்டு வந்து உங்களுக்கு சேஃபாக கொண்டு வந்து சேர்த்துருவாங்க அந்த பொருள் வந்து சேர்ற வரைக்கும் என்னோட இன்சார்ஜ் ஆஹா காசை கட்டிட்டோம் என்ன ஆகிடுமோ அப்படின்னு நீங்கள் பயப்படவே தேவையில்லை சரிங்களா நாங்கள் இந்த ஒரு வீடியோ ஒண்டி போட்டுட்டு இன்றைக்கி தான் ஆரம்பித்து அடுத்த வீடியோ இல்லாமல் இருக்கிறது கிடையாது நாங்கள் இங்கே வந்து 50 வருஷமாக பண்ணிக்கிட்டு கிடக்கிறோம் அதனால் வந்து நீங்கள் பயப்பட தேவையில்லை ஜஸ்ட்டு 1,000 ரூபாய் போடுங்க ஏன்னா இதுலேயும் என்ன ஒரு இதுன்னா சில கஸ்டமர்ஸ் வந்து ஃப்ரீயாக நான் ஓகே நம்ம காசு தான் கொடுக்கலையே அப்படின்ட்டு ஃபோன் எடுக்கிறது கிடையாது நாங்கள் வீட்டுக்கிட்ட இங்கேருந்து எல்லாம் டெலிவரி பண்ணி எல்லாம் எடுத்துகிட்டு போய் வீட்டாண்ட ஃபோன் அடித்தா அந்த ஃபோன் நம்பர் எடுக்கிறது கிடையாது 2 நாள் ட்ரை பண்ணாலும் அதே நம்பர் எடுக்கிறதுல ஆனால் அடுத்த வேறு நம்பர்லேருந்து போட்டு எடுத்தால் இல்லைங்க எங்களுக்கு ஐடியா இல்லைங்க அதனால தான் நாங்கள் ஃபோன் எடுக்கலன்னு சொல்லிடுறாங்க அதுக்காகத்தான் இந்த 1,000 ரூபாய் அட்வான்ஸ் நாங்கள் வாங்குறது சரிங்களா இதுதான் விஷயம் தவிர வேறு ஒன்றும் கிடையாதுங்கண்ணே வாங்க நிறையா ஃபோன் மேட்ரஸ் இருக்குது அதெல்லாம் காட்டுறேன் உங்களுக்கு பாருங்க உங்கள் வீட்டில் பழைய கட்டில் பழைய சோஃபா செட்டு பழைய டைனிங் டேபிள் பழைய ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் சைக்கிள் டூ வீலர்ஸ் ஏசி இந்த மாதிரி எந்த ஒரு ஐட்டம் இருந்தாலும் அதையும் நாங்கள் எக்ஸ்சேஞ்ச் எடுத்துக்கிறோம் அதாவது உதாரணத்துக்கு இப்போ இந்த கட்டிலு பழைய கட்டிலு அவங்க வீட்டில் எடுத்துக்கிட்டேன் இதுக்கு வந்து 1,500 ரூபீஸ் போட்டு இது 8,500 கட்டிலு இந்த 1,500 மைனஸ் பண்ணிட்டு இது மீதி பேலன்ஸ் 7,000 வாங்கிக்கிட்டு வந்துட்டாங்க பழைய கட்டிலையும் எடுத்துட்டு வந்துட்டாங்க ஏன்னா என் பொருள் அவங்களுக்கு போகணும்னா அவங்க பொருள் பழசா இருந்தா கூட எடுத்துப்போம் அதுக்கு தான் நான் உதாரணத்துக்கு சொன்னேன் டிவி ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் சைக்கிள் ஏசி டூ வீலர்ஸ் எதுவாக இருந்தாலும் நம்ம எடுத்துப்போம் இல்லை கட்டிலுக்கு கட்டில் கொடுத்தா ஓகே நீங்கள் என்ன எல்லாத்துக்குமே கொடுக்குறேன்னு சொல்கிறீங்க ஆமாம் சார் சில பேர் வீட்டில் இது வேஸ்ட்டாக தானே இருக்குது இதை கொடுத்துட்டு கூட நம்ம வாங்கிக்கலாமேன்னு கேட்குறாங்க இல்லைங்களா அதுக்காக தான் இந்த ஒரு இதுவும் நாங்கள் அறிமுகப்படுத்திருக்கோம் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்ன்ட்டு ஓகே சரிங்களா இதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த இதில் எதுவாக இருந்தாலும் கால் பண்ணி நீங்கள் கேட்கலாம் அந்த நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற பொருளை என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சிட்டிங்கன்னா போதும் அதில் நாங்கள் பார்த்துட்டு அதுலேயே ரேட்டை நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணி அனுப்பிச்சிருவோம் இது உங்களுக்கு ஓகே அப்படின்னா நாங்கள் எக்ஸ்சேஞ்ச் எடுத்துக்கலாம் ஓகே
சூப்பர் சார். இப்போ நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க, இங்கே உள்ள குடோன உங்களோட கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு மூணு தலைமுறையாக ரன் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு கடைனா எப்படி இருக்குங்கிறத இங்கே பார்த்தாவே நீங்கள் தெரிஞ்சுருந்துருக்கலாம். ஏன்னா அவ்வளோ கலெக்ஷன்ஸ் அந்த அவ்வளோ வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் இருக்குது, அதாவது விக்னேஷ் தமிழா சப்ஸ்கிரைபர் நீங்கள் சொல்லிட்டு இங்கே வந்து நீங்கள் ஃபர்னிச்சர் வாங்கும்போது அடிஷ்னல் 500 டிஸ்கவுண்ட் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஆஃபர்ஸ் எல்லாமே, இந்த வீடியோவில் சொல்லியிருந்த ப்ரைஸ் எல்லாமே 100 நாட்களுக்கு, அதாவது இவங்க 50வது ஆண்டு செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ அதனால இவ்வளோ கம்மியான ப்ரைஸில் ஃபர்னிச்சர்ஸ்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 நாளுக்கு இது கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும். அதோட அப்டேட்ஸ் உங்களுக்கு கிடைக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் விக்னேஷ் தமிழா, நான் உங்கள் விக்னேஷ். பை.